காலை வணக்கம். என் பெயர் ரா கற்பகம். நான் டிகேடி குளோபல் பப்ளிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற அடிகளுக்கு ஏற்ப என் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியில் எனக்கு மிகவும் பிடித்த என்னை வியக்க வைத்த ஒரு புத்தகம் பற்றி இப்பதிவில் பேச இருக்கிறேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு நீ அசாதாரணமானவள் அசாதாரணமானவன். இந்த புத்தகத்தை எழுதியவர் சோமவல்லியப்பன் அவர்கள். இந்த புத்தகத்தில் 9 அத்தியாயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சில அத்தியாயங்கள் பற்றி நான் இங்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக அத்தியாயம் எண் 2, இதன் தலைப்பு எதுவாக இருந்தாலும். இந்த தலைப்பிற்கு கீழ் ஒரு சிறு கதையும் அதனை தொடர்ந்து ஒரு கருத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கதை என்னவென்றால், பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அது கிபி 1004 ஆண்டிற்கு முன் 1004 ஆண்டு தொடங்கி 1009 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளது. 1004 ஆண்டுக்கு முன்பாக அந்த பிரம்மாண்டமான கோவில் எங்கிருந்திருக்க வேண்டும்? அதற்கு விடை என்னவென்றால், அது ராஜராஜ சோழரின் மனதுக்குள் ஒரு கற்பனையாக இருந்திருக்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், உலகில் உள்ள அனைத்து சிறிய பொருட்கள் முதல் பெரிய பொருட்கள் வரை அனைத்துமே அதை உருவாக்கியவரின் மனதில் ஒரு கற்பனையாக இருந்து ஒரு பெற்று இருக்கிறது. அடுத்ததாக எனக்கு மிகவும் பிடித்த அத்தியாயத்தில் அத்தியாயம் எண் 6, 24x7 வேலை செய்யும் கருவி. இந்த தலைப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால், 24x7, அதாவது 24 மணி நேரமும் வேலை செய்யும் கருவி என்று நமது மனதை குறிப்பிடுகிறார்கள். இதற்கு சான்றாக 2 கதைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு கதையை கூறுகிறேன். அது என்னவென்றால், ஊசி என்பது நமக்கு தெரியும். அதன் முன்பகுதி அதன் பின்பகுதியில் துளா இருக்கும். அதில் நூல் போட்டு நாம் தைப்போம். அந்த காலத்தில் முன்பகுதியில் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது தையல் இயந்திரம் பின்பகுதியில் மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது தையல் இயந்திரங்களில் முன்பகுதியில் அந்த துளாய் இருப்பதை காண்போம். அதை கண்டுபிடித்தவர் எப்படி கண்டுபிடித்திருக்கிறார் என்றால், அவர் இதனை பற்றி ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதன் விளைவாக அவரது கனவில் ஒரு நாள் செவ்விந்தியர்கள் கூட்டத்திற்கும் இன்னொரு கூட்டத்திற்கும் சண்டை வந்திருக்கிறது. அந்த சண்டையில் அம்பு பிட்டிருக்கிறார்கள். அந்த அம்பு ஒரு கூடாரத்தின் மீது போய் பாய்ந்திருக்கிறது.